பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பிடிஏ மாதிரி வினாத்தாள் 2 இந்திய வரைபடம் புவியியல் பகுதியிலிருந்து எந்த இடங்கள் கேட்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி இந்த காணொளியில் காண்போம். முதலாவதாக மும்பை ஹை, கங்கை ஆறு, சோட்டா நாக்பூர் பீடபூமி, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, கரிசல் மண் காணப்படும் பகுதி, சிலிக்கா ஏரி, காவிரி டெல்டா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்திய வரைபடத்தில் முதலாவதாக நாம் குறிக்கிறிருப்பது மும்பை ஹை. இந்த மும்பை ஹை மும்பைக்கு நேர் மேற்கில் அரபிக்கடலுக்கு அடியில் உள்ள எண்ணெய் வேலை குறிக்கிறது. அடுத்ததாக கங்கையாறு. கங்கையாறு வட இந்தியாவின் புனித நதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நதி கங்கோத்ரி என்னும் இடத்தில் உருவாகி டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் மாநிலங்களை கடந்து வங்கக்கடலில் கலக்கிறது. இது பெரும் சமவெளிகளை உருவாக்கி வட இந்திய பகுதிகளை வளமான பகுதிகளாக மாற்றுகிறது. மூன்றாவதாக சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்தியாவின் கனிம வளம் நிறைந்த பீடபூமி ஆகும். இப்பீடபூமியை மையமாக வைத்துதான் பல்வேறு கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் இயங்குகின்றன. உதாரணமாக ஜாம்செட்பூரில் அமைந்துள்ள டாடா இரும்பு எஃகு ஆலை. அடுத்து நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை. செப்டம்பர் மாத இறுதியில் புவியின் தெற்கு நோக்கி நகரும் காற்றை வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கிறோம். இதனால் வங்கக்கடலில் புயல் உருவாகி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகியவற்றுக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் புயல் கரையை கடைக்கும் போது கடற்கரை பகுதியில் பல்வேறு விதமான பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக கரிசல் மண் காணப்படும் பகுதி. கருப்பு மண் என்று அழைக்கப்படும் கரிசல் மண் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் ஆகும். இந்த மண் அதிகமாக இந்தியாவின் மகாராஷ்டிரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் அதிகமாக பரவி கிடக்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி ஒரிசா மாநிலத்தில் வங்காள விரிவிடாவை ஒட்டி சுமார் 64 கிலோமீட்டர் நீளத்தில் பறந்துள்ளது. இந்தியாவின் உவர்நீர் ஏரிகளில் முதலாவது பெரிய ஏரி சிலிக்கா ஏரி ஆகும். ஏழாவதாக இந்திய வரைபடத்தில் நாம் பார்ப்பது காவிரி டெல்டா. காவிரி டெல்டா தமிழ்நாட்டின் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. காவிரி ஆற்றால் அடித்து வரக்கூடிய வண்டல் மண் பகுதியானது திருச்சி, தஞ்சை, திருவாரூர் 3 மாவட்டங்களை வளமான மாவட்டங்களாக மாற்றுகிறது. இதன் மூலம் தஞ்சை நெல் உற்பத்தியில் முதலாவது இடத்தை பெறுகிறது. இறுதியாக நாம் பார்ப்பது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு விளிம்பு பகுதியில் நீண்டுள்ளது. இம்மலைத்தொடர் பூர்வாத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலைகளாக இருக்கிறது. ஏனெனில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவேரி போன்ற ஆறுகளால் அங்கு அரிக்கப்பட்டது தொடர்ச்சியற்று பிளவுபட்டு காணப்படுகிறது.